Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. தமிழகத்தில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள். சென்னையில் இருந்து தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. We now request our honorable Prime Minister to unveil the flag. சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாக பெருமிதம். சென்னை ஏர்போர்ட்க்கு பிரதர்ஷனி வியாபார சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரயிலில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். தமிழ் மக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மிகவும் நேசிக்கிறேன். ராமகிருஷ்ணா மடத்தின் 125வது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. I love the Tamil language, Tamil culture and the vibe of Chennai. கூட்டாட்சி இருக்க வேண்டுமெனில் மாநில சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். பிரதமர் முன்னிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. இதேபோல் தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் சென்னையிலிருந்து மதுரைக்கும் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றித் தர வேண்டும். பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. சென்னை மதுரை இடையே வந்தே பாரத் ரயில் விட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையம், கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டுகோள். 33,068 கோடி ரூபாயை இந்த ஆண்டு 44,365 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது. கோவை சென்ற வந்தே பாரத் ரயிலில் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 2 பாஜக 2 அதிமுக எம்எல்ஏக்கள் பயணம். மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி, அதிமுக எம்எல்ஏக்கள் கோவிந்தசாமி மற்றும் சம்பத்குமாரும் சென்றனர். பிரதமரின் வருகையின் போது வரவேற்றும் புறப்பட்ட போது வழியனுப்பியும் வைத்த எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம். தனித்தனியாக சந்தித்து பேச அனுமதி கேட்டிருந்த நிலையில் வழங்கப்படாததால் ஏமாற்றம். பிரதமரின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு இன்று காலையில் செல்கிறார் பிரதமர் மோடி. ஆஸ்கர் வென்ற ஆவணப்படத்தில் இடம்பெற்ற பொம்மன்பள்ளி தம்பதியை சந்திக்கிறார். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் பற்கள் உடைக்கப்பட்ட விவகாரம். அரசு அமைத்த உயர்மட்ட குழு விசாரணையில் பங்கேற்கப் போவதில்லை என பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழுத்தத்தால் தமிழகத்தில் நிலக்கரி சுரங்கப் பகுதிகள் நீக்கப்பட்டன. அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. எனவே இது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்திற்கு சட்டமன்றத்திலே அவர்கள் தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்த அந்த அறிவிப்பிற்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி. நிலக்கரி எடுக்கும் திட்டத்திற்கான ஏலப்பட்டியலில் இருந்து தமிழக பகுதிகள் நீக்கம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியின் டுவிட்டர் பதிவை குறிப்பிட்டு அண்ணாமலை நன்றி. முதன்முறையாக சுகோய் போர் விமானத்தில் பறந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.
அசாம் மாநிலம் தெஸ்பூர் விமானப்படை தளத்தில் இருந்து துணிச்சல் பயணம். நாடு முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். தேவாலயங்களில் சிறப்பு நள்ளிரவு பிரார்த்தனை. ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோருடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவு. ரேஷன் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் முடிவு. நீலகிரி மாவட்டத்தில் 12 வகுப்பு தேர்வில் காப்பி அடிக்க உதவியதாக புகார். 5 ஆசிரியர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுங்கவரி செலுத்த மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ் உரிமை கட்சியினர் பிளாஸ்டிக் சேர்களை உடைத்து ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக மாணவிகள் மீது கொடூர தாக்குதல். போதை கும்பலை சேர்ந்த 2 பேரை கைது செய்த காவல்துறையினர். கடன் பிரச்சினையில் நண்பனின் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு. 3 சிறுவர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சீர்காழி அருகே கொடியம்பாளையம் தீவு கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலைகள். சிலைகள் அங்கு வந்தது எப்படி என காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆழ்துளை கிணறு அமைக்க ஆள் அனுப்புவதாக கூறி வடமாநில கும்பல் பண மோசடி என புகார். சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருப்பதியில் இலவச தரிசனத்துக்கு 50 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். தொடர் விடுமுறையால் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு எதிரொலி. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் அடுத்த சில மாதங்களுக்கு தொடரும். முகக்கவசம் உள்ளிட்ட எச்சரிக்கைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தெலுங்கானாவில் 11,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பிரதமரை வரவேற்க செல்லாமலும் நிகழ்ச்சியில் பங்கேற்காமலும் புறக்கணித்த தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ். நாளை அமெரிக்கா செல்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். உலக வங்கி குழு சர்வதேச நாணய நிதி கூட்டங்களில் பங்கேற்கிறார். சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். சேப்பாக்கம் மைதானத்தில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ரசிகர்கள். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.